ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையான, சாஃப்டான, டேஸ்டியான கோதுமை புட்டு சுலபமாக வீட்டில், அதுவும் புட்டு மேக்கர் இல்லாமலே எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டு மேக்கர் இல்லைனா புட்டுக்குழான்னு சொல்லுவோம். கூடவே நம்ம வந்து குட்டி குட்டியாக கிண்ணம், டம்ளர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புட்டுக்குழா இல்லைனா நம்ம இந்த மாதிரி குட்டி கிண்ணம் இல்லை டம்ளர்லேயே போட்டு நம்ம அவிக்கலாம். இப்போ வந்து கோதுமை புட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் போல் கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கோதுமை மாவை வந்து நம்ம வெறும் வாணலியில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுக்கணும். இது வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து அதை வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த புட்டு மாவுலேருந்து, அந்த கோதுமை மாவுலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 இல்லை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து உப்பு கலந்த தண்ணி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து புட்டுக்கு மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சுருங்க. அந்த பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அதை ஒன்றா சேர்த்து நம்ம இப்படி பிடித்தோம் அப்படின்னா அது வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்தோன்னா உதுக்க வரணும். அதுதான் வந்து பக்குவம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிக்கோங்க. இது கோதுமை மாவுன்றனால லைட்டாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம பிடிச்சோன்னா அது பிடிக்க வரணும், உதுத்தா உதுக்க வரணும். அதுதான் வந்து பக்குவோம். மாவு பிசைஞ்ச பிறகு அப்படியே வச்சோன்னா கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியில் நம்ம பிசறி வச்ச மாவோட நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து புட்டுக்குழா இருந்ததுன்னா டைரெக்டாக அதில் போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அது மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுருக்க கிண்ணம் இல்லாட்டி டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பெசரி வச்சுருக்க அந்த புட்டு பொடி வந்து எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது, கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் அழுத்துங்க. ரொம்ப அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி தட்டும்போது வெளியில் வராமல் இருக்கும். அதனால் கார்னர்ஸில் மட்டும் அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும் அழகாக. ஸோ கிண்ணம் இல்லைன்னா சரட்டை இல்லை டம்ளர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா இட்லி பிளேட் மேலே இட்லி துணி இருக்கு இல்லையா, அதை நினச்சி வச்சுக்கோங்க. அந்த குழி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த குழியோட சைஸும் நம்ம டம்ளர் அது மேலே கவுத்தும் போது அந்த சைஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஷேப் வராது. ஸோ இப்போ வந்து டம்ளரில் நம்ம நிரப்பிட்டு சைடை மட்டும் நம்ம தட்டுறோம். தட்டிட்டு நம்ம அதில் போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து குழா புட்டு மாதிரியே உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தண்ணி வந்து கொதிக்க விட்டு நம்ம இதை இந்த இதை வந்து உள்ளே வச்சு நம்ம ஒரு 7 நிமிஷம் போல் வேக வச்சோன்னா அது வந்து வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பராக நம்மளோட கோதுமை புட்டு வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க. இதை வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ தூவி நெய் கலந்தும் சாப்பிடலாம். இல்லைனா வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியான டிஃபனும் கூட. ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. தினம் தினம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.